ஜட்டி கும்பலின் சமீபத்திய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் இந்த ஜட்டி கும்பல்? ஏன் இவர்களை பார்த்து மக்கள் அச்சமடைகின்றனர்? விரிவாக பார்க்கலாம். பலவிதமான நூதன முறைகளில் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில், ஆந்திராவின் திருப்பதி பகுதியில் ஜட்டியோடு உழவும் சில மர்ம நபர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் அண்மையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது பற்றி போலீசாருக்கு பல இடங்களிலிருந்து புகார்கள் வந்த நிலையில், அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்ததில், ஜட்டியுடன் சில மர்ம நபர்கள் தங்கள் உடலில் டார்ச் லைட்டை மாட்டியபடி நோட்டமிடுவது தெரிய வந்தது. அண்மையில் கார் ஷோரூமில் இந்த ஜட்டி கும்பல் கொள்ளையடிக்க முயன்ற காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த நபர்கள் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பதால் அடையாளம் காண்பது போலீசாருக்கு சிரமமாக இருந்துள்ளது. குறிப்பாக திருப்பதியின் புறநகர் பகுதிகளில் உள்ள வீடுகளை குறிவைத்து இவர்கள் கொள்ளையை அரங்கேற்றுகின்றனர். இதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் அண்மையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில்தான் மறுபடியும் இந்த ஜட்டி கும்பல் தனது கைவரிசையை காட்ட தொடங்கியுள்ளது. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு உள்ளாடை மட்டும் அணிந்திருந்த இந்த ஜட்டி கும்பல் பூட்டியிருந்த ஒரு பள்ளிக்குள் நுழைந்து ₹7,85,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. இது பற்றி பள்ளி நிர்வாகம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த ஜட்டி கும்பல் பெரும்பாலும் புறநகர் பகுதிகளிலும் அவ்வப்போது தலை காட்டி வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தின் மாதப்பூர் பகுதியில் தென்பட்ட இந்த கும்பல் ஆந்திராவின் திருப்பதி வட்டாரத்திலும் அடிக்கடி கைவரிசை காட்டி வருவதாக கூறப்படுகிறது. பவாரியா கும்பலைப் போலவே இந்த கும்பலை சேர்ந்தவர்களும் வெளி மாநிலத்தவராக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். மேலும் பூட்டியுள்ள வீடுகளையும் வணிக கட்டிடங்களையும் குறிவைத்து இவர்கள் செயல்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தொடர்ந்து திருப்பதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.